ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்டே வெல்கம் டு ரம்னிஸ் இந்தி இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் ஹிந்தி எக்ஸாம் எழுத போகிற மத்தியமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அண்ட் எஸ்ஸேஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேப்பரில் இதெல்லாம் இம்பார்டன்ட் இதெல்லாம் படிச்சிக்கலாம் இது படித்தா வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம் தான் வந்து சொல்ல போகிறேன் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மதியம்மா ஃபர்ஸ்ட் பேப்பருக்கான இம்பார்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிவிட்டேன் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் சரி ஓகே வாங்க இன்னைக்கு வீடு

ஃபர்ஸ்ட் ரோமன் வந்து பார்த்தீங்கன்னா பிரஷ்னோங்கே உத்தர் இது வந்து கஹானி பாட்டிலேருந்து உங்களுக்கு கொஷின் ஆன்சர்ஸ் வரும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லெசன் ஒன் டூ அண்ட் த்ரீ இல் வந்து நீங்கள் த்ரீ லெசன்ஸ் வந்து படிச்சுக்கோங்க சரிங்களா ஸோ கஹானி பாட்டில் ஃபர்ஸ்ட் த்ரீ லெசன்ஸில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ் வந்து படிச்சுக்கோங்க அண்ட் ஒன்மோ திங் நான் சொல்லிடுறேன் இது இந்த லெசன்ஸில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர் எஸ்எஸ் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நம்மளோட சேனலில் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் மத்தியமாக அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டு இருக்கும் லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா லெசன்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் வந்து கொடுத்துருப்பேன் நீங்கள் வேணும்னா அதை பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ரோமனில் ஃபர்ஸ்ட்டு த்ரீ லெசன்ஸ்க்கான கொஷின் ஆன்சர்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க போதும் நெக்ஸ்ட் செகண்ட் ரோமன் வந்து பார்த்தீங்கன்னா கஹானிகா சாராஷ் ஸோ அந்த ஸ்டோரியோடைய எஸ்ஏ ஓகேங்களா ஸோ அந்த ஸ்டோரி எஸ்ஏல எதெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷரந்தாத்தா அக்பரி லோட்டா இந்த ரெண்டு எஸ்ஏவும் வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க சரிங்களா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுக்கறதுலேயே வந்து நீங்கள் சாய்ஸ் விட்டு படிக்காதீங்க நான் என்ன சொல்லியிருக்கணும் அது எல்லாமே படித்தா மட்டும்தான் உங்களால் எக்ஸாமில் வந்து கரெக்டாக சாய்ஸோடு அட்டன் பண்ண முடியும் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோர்த் ரோமன் போட்டுவிட்டேன் ஆக்சுவலாக தேர்ட் ரோமன் அது ஸோ அதுவும் வந்து கொஷின் ஆன்சர்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா லவ் குஷ் அப்படின்ற பாட்டோடைய கொஷின் ஆன்சர்ஸ் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு டுவெண்ட்டி லெசன்ஸ் இருக்குது ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு எயிட் லெசன்ஸோட கொஷின் ஆன்சர்ஸ் மட்டும் நல்லாவே படிச்சுக்கோங்க ஒன்லேருந்து எயிட் வரைக்கும் இருக்கக்கூடிய லவ் குஷ் பாட்டோடைய கொஷின் ஆன்சர்ஸ் வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் லைன் ஆன்சராக தான் இருக்கும் அதனால் நல்லா க்ளியராகவே வ வந்து உங்களால் படிக்க முடியும் ஸோ நெக்ஸ்ட் ரோமன் வந்து பார்த்தீங்கன்னா பாட்கா சாராஷம் எஸ் ஏஸ் எஸ் எல்லாம் படிச்சுக்கலாம் துர்முக்கி ரிப்போர்ட் ஸ்ரீ ராமச்சந்திரஜி கா இராதாப் வால்மீகி காஷ்ரம் அஸ்வமேதய லவகி பகாதுரி சீதாஜி காக் ஓகேங்களா ஸோ இந்த எஸ்ஐஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய எஸ்ஐஸ் இது ஸோ இதை வந்து நல்லா தெளிவாக வந்து படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ரொம்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அண்ட் டென் இதில்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்க் வச்சன் நம்பர்ஸ் வாக்கிய பதிலியே வாக்கிய ஜோடியே சுத்த கிஜிஏ ஸோ இது எல்லாமே இருக்கும் இதில் வந்து நீங்கள் சாய்ஸ் விட்டெல்லாம் படிக்க முடியாது எதெல்லாம் இம்பார்ட்டன் எல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா இது எல்லாமே பேசிக்கான கிராமர் அதனால் இதில் நீங்கள் எதையுமே சாய்ஸ் விடாதீங்க எல்லாமே படிச்சுக்கோங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஒன் டூ ஹண்ட்ரட் படிச்சுதான் ஆகணும் நெக்ஸ்ட்டு லிங்க் வச்சன் ஜெண்டர் சிங்லர் ப்ளூரல் இது எல்லாமே வந்து நீங்கள் பேசிக்காக கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதனால் இதில் இருக்கிறது எல்லாமே உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் என்ன இருக்கோ இல்லை நீங்கள் கைடு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கைடில் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க சரி சரிங்களா ஸோ அதுக்கு கான்வர்சேஷன் ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய அந்த கான்வெர்சேஷன் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் இதை நீங்கள் ஓனாக எழுதினாலும் ஓகே இல்லைன்னா வந்து புக்கில் கொடுத்துருக்கதை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு பய பண்ணாலும் வந்து ஓகே ஸோ இதில் எதெல்லாம் படிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலம் கி துக்கான் ஸோ ஷாப்பில் ஹோட்டல் மீ ஹோட்டலில் ரெண்டு பேருக்கு நடுவில் பேசிக்கிற மாதிரியும் கிசி பரிக்சாக்கி பாரேமே எக்ஸாமை பற்றி ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் பேசுகிற மாதிரி ஸோ இந்த மூணும் வந்து நல்ல தரவாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்தது டுவெல்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பத்திர லெட்டர் ரைட்டிங் ஸோ லெட்டர் ரைட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எது எல்லாம் படிக்கலான்னா சுட்டி மாங் தேயே அதாவது லீவ் லெட்டர் ஓகேங்களா ஸோ அதை படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஹிந்தி சீக்னேக்கி ஆவசியா ஹிந்தி கற்றுக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் ஓகேங்களா ஏன் ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்றத பற்றி உங்களோட ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த லெட்டர் ஓகேங்களா இந்த லீவ் லெட்டர் அண்ட் ஃப்ரெண்டுக்கு எதிராக இந்த லெட்டர் இந்த ரெண்டு லெட்டரும் நல்லா படிச்சுக்கோங்க இதோட எக்ஸ்ப்ளனேஷனும் நம்மளோட சேனலில் வந்து கொடுத்துருக்கேன் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிபந்த் அதாவது டாபிக் ஒரு டாபிக் கொடுப்பாங்க அந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் எதெல்லாம் படிக்கலாம் பார்த்திங்கன்னா காய் மேரா தேஷ் ஹமாரா நகர் ரேல்காடி இந்த நாலு டாப்பிக்குமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பிராந்திய பாஷாமி மே அனுவாத் அதாவது உங்களுடைய மதர் டங்கில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும் ஸோ ட்ரான்ஸ்லேஷன் வந்து பார்த்திங்கன்னா நைன் ஒரு டென் இருக்கும் உங்களுக்கு பேராகிராஃப் டிரான்ஸ்லேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க பிராத்மிக்லாம் லைன் டிரான்ஸ்லேஷன் இருக்கும் இதில் பேராகிராஃப் ட்ரான்ஸ்லேஷன் வந்து இருக்கும் ஸோ இதில் எதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஸ்டார்டிங் மட்டும் கொடுத்துருக்கேன் அதை பேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க கொஷினோட ஸ்டார்டிங் மட்டும் கொடுத்துருக்கேன் தில்லி கே சிம்ஹாசன் பர் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகும் நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தக்ஷின் பாரத் மீ இந்த ரெண்டு பேராகிராஃபும் வந்து படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ரூமன் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியுமே அணுவாது ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் இங்கிலீஷ் தமிழில் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும் ஸோ இதுக்கான அந்த இதெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங் மட்டும் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இன் ரஷ்யா அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் ஆன் த கேலோஸ் நெக்ஸ்ட் ஒன் தர் இஸ் வெரி ஸ்வீட் வாட்டர் இன்சைடு அப்படின்னு இன்னொன்று இருக்கும் ஸோ இந்த மூணு பேராகிராஃபும் நல்ல தரவாக வந்து படிச்சுக்கோங்க ஹிந்தி டு இங்கிலீஷில் சாரி இங்கிலீஷ் டு ஹிந்தியில் ஓகேங்களா ஸோ இவ்வளோதான் வந்து செகண்ட் பேப்பரில் வந்து இருக்குது இப்போ நான் கொடுத்துருக்கது எல்லாமே நீங்கள் சாய்ஸ் விடாமல் படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே வந்து ஸ்கோர் பண்ண முடியும் உங்களால் ஸோ நல்லா படிங்க இன்னும் ஷார்ட் டேஸ் தான் இருக்குது ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஹிந்தி எக்ஸாம் ரிலேட்டடான டவுட்ஸ் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க நான் அதை க்ளியர் பண்ணுறேன் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை ஹிந்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லேயும் அப்டேட் ஆகும் தேங்க்யூ